வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு அழுத்தி அழுத்திருங்க. If you think you are bad, I am your dad. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, ஒரு கிளாஸ்கார்ட் ரொமான்ஸ் தான் பார்க்க போறோம். ஆப்பனண்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா, என்னோட கிளாஸ்மேட்டு, அவனோட ஸ்குவாட் இது. அந்த ஹேக்கர் 420 இருப்பான், அவன் தான். அவங்களோட தான் ஸ்குவாட் மேட்ச் போட்டிருப்போம். வீடியோ கூட போகலாம். நீங்கள் அந்த எப்படியோ வீடியோ ஸ்கிப் பண்ண தேவையில்லை, ஏன்னா நானே எல்லாருக்கும் ஸ்கிப் பண்ணியிருப்பேன். வாங்க பார்க்கலாம். ஆரம்பிக்கிறதுக்குள்ளே நம்ம இதில் அது நாங்கள் கன்னு மாற்றிக்கிட்டு இருந்தோமா, அந்த சந்தைக்கே அப்படி அடிச்சிட்டாங்க. காலை பேரத நான் இப்படி க்ளாவ ட்ரிபிள் போகலான்னு நினச்சேன், அதுக்குள்ளே இவன் அடிச்சிட்டான். ஆனால் இவன் எதனால் ரூம் மேட்ச் போட்டோன்னா, ஸ்கூலில் என்னது நான் இவன் வந்து இந்த ஹேக்கர் 420 இருக்கேன்ல, என்னது ஸ்கைலர் எடுத்ததுக்கு அப்புறம் போட்ட ரூம் மேட்ச் எல்லாமே நாங்கள் ஜெயிச்சுட்டே தான் இருக்கோம், ஒரு மேட்ச் கூட தோட்டதில்லை, எந்த ஸ்கோட வந்தாலும் அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானா. சரிடா, சரி வாங்க ரூம் மேட்ச் போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டோம். போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சரின்னு போடும்போது பையன் மாட்டிக்கிட்டான். அவனே சொல்லிட்டான், அடி நாங்கள் நூபு தாண்டா அப்படின்ட்டான். சரி பரவாயில்ல வாடான்னு சொல்லி போட்ட ரூம் மேட்ச் தான். நான் சும்மா அப்போதான் வர்க்கெல்லாம் முடிச்சு சரி ஆள் அப்படின்னு எடுக்கிறேன். பிளேங்கம்மா சரி ஆன்லைன் வர வரைக்கும் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி அது நாங்கள் சொல்லியாச்சு, நாங்கள் காலையிலே பேசியாச்சு. பல நாட்களாக அதை கேட்டு மேட்ச்சு போடப்பட்டது தான். இன்னும் இருக்கு எக்கச்சக்க ரூம் மேட்ச்சு, பார்ப்போம். இன்றைக்கி எனக்கு வேலை இருக்குது சார், இன்றைக்கி எனக்கு மத்தியானம் வேலை இருக்குது, அதனால நான் இப்போ காலையில் வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். அப்லோட் பண்ணிட்டேன், பாருங்க. நீ நாளையிலேருந்து கரெக்டாக வந்துடும், வீடியோவாக இருந்தாலும் சரி லைவாக இருந்தாலும் சரி. வா சொல்லிட்டு இருக்கும் போதே ஓபி எக்ஸாட். சரிடா, இன்னும் ஒருத்தந்தான் இருக்கான்னு கில் எடுக்கலான்னு நினச்சேன். அது முடிச்சிட்டாங்க நம்ம டீம் ஆளுங்க. அவனுக்கு அந்த ரவுண்ட் எப்படி முடிஞ்சிருக்குன்னே தெரிஞ்சிருக்காது. நான் டூபிள் போக தெரியாத திக்கி முக்கி போட்டேன், ஏன் தெரியல. ஆடும்போது பதக்கத்தில் ஆடுனா கடு நாடே முடியறதில்லை, பதட்டம், எதுவும் பண்ண முடியாது. போட்டு ஓபி எட்டாட் அடித்தீர்கள் என நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்க வேண்டுமல்லவா. ஒரு கேள் எடுத்தாச்சு, எட்டு வாங்கிட்டான, எட்டு வாங்கிட்டான். ஏ ஓடுற சவால, ஓடுற சவால தோட்டி தோட்டியாரா டே. ஆளா 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 இங்கே நான் பார்த்துல வாடா. நானே கஷ்டப்பட்டு எப்பயாச்சும் ஆடிக்கு ஒரு வாட்டி அமாவாசைக்கு ஒரு வாட்டி கிள் எடுத்துக்கிறேன், அதையும் பிடிச்சு எடுக்கிறீங்க. சொல்லிட்டு இருக்கிறத கூட எத்தனை 6 ரவுண்ட் முடிஞ்சு, 7th ரவுண்ட்ல அடிச்சிட்டு போயிடுறாங்க.
இடத்துல பாருங்க, இவன் இந்த கேம்பர் நாய் இந்த வீட்டுக்கு இந்த சைடு ஒழிஞ்சிருப்பான். சரி முன்னாடி கிராம்பு சொல்லிட்டு ஏறினா நான் ஒழிஞ்சுன்னு நடிச்சிட்டேன். அதே மாதிரி தான் இப்போ இப்போ இன்னொரு நடக்கு பாருங்க. தன்னை தன்னை சுடும். பாத்தீங்களா முதுகே அடிக்கிறான் நாய், இல்ல ஒழுங்கு அடிக்கிறான். என்ன குழப்பம், இப்போ ஒத்துக்கலாம் நேரில் வந்து அடித்த. ஆனால் நேரில் வந்து அடிக்கிறவனே திருப்பி அடிக்காம விட்டதில்லடா. இல்ல கன்ஃபார்ம் பண்ணிடுவேன், சண்டிகாவில் வந்து ரிவ்யூ பண்ணிடுவான் ஃப்ரெண்ட். ஓகே ஓகே, எமோட்ட போட்டாச்சு, பங்கம் பண்ணியாச்சு. அதுக்குள்ள 9 ரவுண்டு முடிஞ்சிச்சு, 10th ரவுண்டு. சரி வாங்க பார்க்கலாம், 3 கேள் நெடுப்போமா, 4 கேள் நெடுப்போமா, 5 கேள் நெடுப்போமா, 6 கேள் நெடுப்போமா. யாரு போய் அடிப்பா, மீறி அதுக்குள்ள 6 நிமிஷம் ஆயிடுச்சு. 10 நிமிஷம் வீடியோ, 6 நிமிஷம் ஆயிடுச்சு. அப்போ இன்னும் லேட் ஆகும், சரி பார்த்தலாம். சாவுடா பாருங்க ஒழுக்கமா நான் நின்றுக்கலாம், கொழுப்பு தானே பாருங்க. இப்ப பாருங்க வச்சானா, தலையிலேயே வச்சானா, இதுதான் ஒரு நம்ம ஒரு மேட்ச் மட்டும் எடுத்தால் போதும் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது தான் அப்படியே கொழுப்புங்கிற ஒன்று 100க்கு 100 அப்படியே ஏறும் மண்டையில். அழுத்திட்டே வரான்ப்பா, காட்டெழுத்தல் பானா. இந்த இடத்துல இதுதான் தப்பு பண்ணியிருப்பாரு. என்னாச்சு அடிச்சிட்டாரு கிளால் போட்டு திருவிழா தப்பு புதிச்சிட்டாரா, அவர் பிள்ளை செக்யூர் பண்ணிட்டாங்களா, ஹெட்டு போட்டாரு. ஆனால் அவனுக்கு ஹெல்த்து கம்மியாக தான் போச்சு. சக்கட்டுப்பா, 5 காரனே போயிருச்சா, ஐயோ என்னடா சேர்த்துருக்கீங்களாடா நீங்கள் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க, அதுதான் இல்லை. டவுன் ஆனால் போய் பொத்து பொத்து அடிக்கணுங்க பாருங்க, பொத்து பொத்து கணிப்பி அப்படியே அச்சு 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 துரத்தோட துரத்தி விட்டுருணும். தலைவனியாடா டவுன் பண்ற, ஐயோ தலைவனி போட்டனே, இது தலைவா டீமட்டா விட மாட்டேன்டா, டீமட்டா விட மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி அவரை காப்பாத்தியாச்சு. ஆனா பாருங்க அவன் எதத்தானோ, இப்ப பாருங்க அவன் பெரிய இவன் தாங்கிற இப்போ இதில் பீசிங்கிற ஒரு டே நீ அடிக்க மாட்டேன் அவ்வளோதான் அப்படின்னாரு. அப்புறம் போய் அவனுங்க டெக்னிக்கில் ஆளை பின்னாடி போய் அடிக்க வேண்டியது, ஏன்னா நம்ம ஏற முடியாது. இப்படி தான் வந்தவனும் வேறு வழி இல்லை. சரி ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா, இத்தனை அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.
நன்றி வணக்கம். இத்துடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மிஸ்டர் மதன் கேமிங். நன்றி.